கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபாகம் 1 நாளாகமம் 17:10 உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் கூடிய ஒரு காரியம் என்ன, இந்த நாளிலே உன்னிடத்திலே நம்முடைய ஆண்டவர் கூறுகிற ஒரு காரியம் என்ன, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். அதோடு மாத்திரமல்ல, இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். என்ன அருமையான வசனம்! ஆண்டவர் 2 காரியங்களை இந்த நாளிலே உனக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது என்ன காரியம்? உன் சத்துருக்களை எல்லாம் நான் கீழ்ப்படுத்தினேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் நாம் எங்கு பார்த்தாலும் நமக்கு சத்துருக்கள், விரோதிகள், நம்மேல் பொறாமை படுகிறவர்கள், நமக்கு தீங்கு விளைவிக்கிறவர்கள், நமக்கு துன்பம் கொடுக்கிறவர்கள், நம்மை வேதனைக்குட்படுத்தி அதன் மூலம் ஆனந்தம் காண்கிறவர்கள். ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்றும் ஆண்டவர் சொன்னார். நம்முடைய குடும்பத்திலேயே நமக்கு எத்தனையோ எதிராளிகள், நம்முடைய மனைவியோ அல்லது நம்முடைய கணவனோ, நம்முடைய குழந்தைகளோ, உறவினர்களோ, நண்பர்களோ, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோ, அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களோ, இவ்விதமாக நமக்கு எங்கு பார்த்தாலும் நமக்கு விரோதிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் இந்த கொடிய இந்த கடைசி நாட்களிலே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே நாம் பார்க்கும்போது நல்லவர்களை காண்பது அரிதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், அரிது அரிது அரிது, இந்த நாட்களிலே நல்ல மனிதர்களை காண்பது அரிதாக இருக்கிறது. யாரை பார்த்தாலும் நம் மீது ஒரு பொறாமை, 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 பொறாமை. அதற்காக நம்மளுக்கு எவ்வளவு என்னென்ன விதங்களிலே துன்பம் கொடுக்க முடியுமோ, நம்ம என்னென்ன விதங்களிலே நம்மை பற்றி இழிவாய் பேச முடியுமோ, என்னென்ன விதங்களிலே நம்மைக்கு எரிச்சல் மூட்டி, நமக்கு டென்ஷன் படுத்தி, நம்மை வேதனைப்படுத்துவதிலே அவர்கள் சந்தோஷம் காண்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நான் உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். ஆண்டவர் சொன்னார், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்யும் போது, நம்மை ஒருத்தர் வேதனைப்படுத்தும் போது, நம்மை ஒருவர் ஏமாற்றும் போது பழிவாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் கூறுகிறார். பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்கிறார். அவர் நிச்சயமாக பழி வாங்குவார் என்பதாக பார்க்கிறோம். நம்மை ஏமாற்றினவர்களை, நம்முடைய சத்துருக்களை, நம்மை துன்பப்படுத்தினவர்களை நிச்சயமாக அவர் தண்டிப்பார் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்களை எல்லாம் நான் கீழ்ப்படுத்தினேன், நானே கீழ்ப்படுத்தினேன், வேறு யாரும் அல்ல என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக முதலாவதாக ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிற ஒரு காரியம் என்ன, உனக்கு விரோதமாக எழும்பி வந்து உனக்கு துன்பத்தை கொடுத்து, உன் வியாபாரத்தை கெடுத்து, உன் பெயரை கெடுத்து, உன் குடும்பத்தை கெடுத்து, உன்னுடைய உடல் நலத்தை கெடுத்து, எல்லாவற்றையும் கெடுத்து அந்த சத்துருக்களை கீழ்மைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்காக பழி வாங்கினார், ஆண்டவர் உனக்காக அவர்களை பழி வாங்கினார் என்பதாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன கூறுகிறார், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். என்ன அருமையான வசனம்! பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நாம் பார்க்கும்போது எத்தனையோ மக்களுக்கு வீடு இல்லை,
எத்தனையோ மக்களுக்கு வீடு இல்லை, எத்தனையோ மக்கள் மரத்துக்கு அடியிலே தூங்குகிறார்கள், மனைவி குழந்தைகளுடன் மரத்திற்கு அடியிலே தூங்குகிறார்கள், எத்தனையோ மக்கள் பிளாட்ஃபார்ம்லே படுத்து தூங்குகிறார்கள், எத்தனையோ மக்கள் ரோடோரத்திலே படுத்து தூங்குகிறார்கள், எத்தனையோ மக்கள் காட்டிலே மலையிலே அங்கே நனைந்து கொண்டு குளிரிலே பயங்கரமாக நடுங்கிக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன, எத்தனையோ மக்கள் வீடில்லாமல் கஷ்டப்படும்போது, எத்தனையோ மக்கள் வீடில்லாமல் அவதிப்படும்போது வேதனைப்படும்போது உனக்கு கர்த்தர் இனிமேல் விரைவிலே ஒரு வீட்டை கட்டிடப் போகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கொடுக்கப் போகிறார். இது அவருடைய வாக்கு திட்டமாக நீ எடுத்துக்கொள். இந்த நாளிலே வீடு இல்லாத உனக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுக்கப் போகிறார். இன்னாண்டவர் நானே கடனில் இருக்கிறேன், எக்கச்சக்கமான கடனில் இருக்கிறேன், வரவுக்கு மேலே செலவு, கடன்காரன் தொல்லை தாங்க முடியல, இப்படி இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு எப்படி வீடு கிடைக்கும் என்று ஒருவேளை நீ யோசிக்கலாம். அப்படி இல்லை, அவர் வைக்காத இடத்திலே எடுக்கிறவர், தெளிக்காத இடத்திலே அறுக்கிறவர், வைக்காத இடத்துலேருந்து உனக்கு எடுத்து கொடுப்பார், நீ எதிர்பாராத இடத்துலேருந்து உனக்கு கொடுப்பார். அது எங்கிருந்து வரும், எப்படி வரும், எவ்வளவு வரும், எதுக்கு வரும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, ஆண்டவர் சொன்னால் செய்வார். அவர் வாக்கு மாறாத தீவன், அவர் பொய்யுறையாத தீவன். பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. பூமியில் இருக்கிறது எல்லாம் அவரு தான், எல்லா நிலப்புலன்கள் எல்லாம் அவரு தான், எல்லாம் பொன் பொருள் நகை வைரம் வைடூறு எல்லாம் அவரது தான், எல்லா வீடு காடு மேடு பங்களா அரண்மனை எல்லாம் அவரது தான். அவர் நினச்சா ஒரே நிமிஷத்தில் உனக்கு கொடுக்க முடியும். அவ்வளோ வல்லமையில் தேவன் உன்னுடைய தேவனாக இருக்கிறார், நீ ஏன் கவலைப்படுகிறார்? அவர் சொன்னதை சொல்லாமல் நிறைவேற்றாமல் போவாரா? நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆகவே தான் ஆண்டவர் கூறுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இந்த நாளிலே உனக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீ விசுவாசத்தோடு காத்திரு, நிச்சயமாக கொடுப்பார். அதோடு மாத்திரமல்ல, வீடு என்று சொல்லும்போது நமக்கு வந்து மனித வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மா மூன்று இடங்களிலே வசிக்க வேண்டியது இருக்குது. முதலாவது பை உலகம், தன்னுடைய வாயின் தன்னுடைய தாயின் வயிற்றில் பை உலகம், அங்கே ஒரு 10 மாதம். அப்புறம் பொய் உலகம், இங்கே 60 வருடம், 70 வருடம், அதற்கு மேலும் இருந்தால் அது தெய்வ ஆசீர்வாதம். மூன்றாவதாக பை உலகம், பொய் உலகம், மூன்றாவதாக மெய் உலகம். அந்த மெய் உலகத்தில் உனக்கு எப்படி வீடு கட்டுவாங்க, நீ எப்படி கட்டுவாய், எங்கே போய், அது நித்திய நித்தியமாய் நீ ஜீவிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அந்த நித்தியமான அந்த உலகத்தில் நீ நித்திய நித்தியமாக இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அங்கு வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த ஆவிகளின் உலகத்திலே உனக்கு யார் வீட்டை கட்டுவார்? ஆண்டவர் தான் உனக்கு வீட்டை கட்டுவார், ஆண்டவர் தான் உனக்கு அங்கே வாசஸ்தலங்களை கட்டுவார். ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு சொல்ல. ஆகவே என் சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தை விட்டு நீ செல்லும்போது மறுமையிலே அங்கே உனக்கு வீடு இருக்கிறதா? அங்கு வீடு உனக்காக கட்டப்பட்டிருக்கிறதா? அங்கு உனக்காக வாசஸ்தலம் இருக்கிறதா? ஆண்டவர் உனக்காக கட்டி வைத்திருக்கிறாரா? ஆண்டவர் உனக்கு அங்கேயும் கட்டி கொடுக்க போகிறார், வாசஸ்தலத்தை உனக்கு கொடுக்க போகிறார். ஆனால் அதற்குரிய பனிமுட்டுக்களை நீ எங்கிருந்து அனுப்புகிறாயா, எப்படி அனுப்புகிறாய், நீ இங்கு என்னென்ன நன்மை செய்கிறாயோ, யார் யாருக்கெல்லாம் நீ உதவி செய்கிறாயோ, ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ யார் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறாயோ, ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறாயோ, அவைகள்தான் உன்னுடைய மறுமையிலே
அங்கே வாசஸ்தலத்திலே நித்திய ஜீவனிலே நித்திய வாழ்விலே உனக்கு வீடு கட்டப்படும், பனிமுட்டுகளாக மாற்றப்படும். நீ கொஞ்சம் செய்தால் அங்கே குட்சி மாதிரி தான், நீ ஒன்றும் செய்யாவிட்டால் அங்கே ஒன்றும் இல்லை. நீ ஏராளமான நன்மைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ செய்யும்போது ஆண்டவர் நூறத்தனியாய் அவைகளை உனக்கு எடுத்து பெரிய வாசஸ்தலங்களை உனக்கு கட்டளையிடுவார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்கியம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேனே என் மகனே மகளே, நான் உனக்கு ஒரு வீட்டையும் கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். காலையிலே தூங்கி எழுந்து முதல் மாலை தூக்கத்திற்கு போகும் வரைக்கும் நீங்கள் என் நினைவாக இருங்கள், எனக்கு என்னை நோக்கி கூப்பிடுங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். உங்களுக்கு நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு வீடு வேணுமா, கார் வேணுமா, துணிமணி வேணுமா, பணம் வேணுமா, என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுப்பேன். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரிடத்தில் நீங்கள் எத்தனை முறை கேட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு எது தேவை என்றால் முதலாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர்களே விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் மற்றவர்களிடம் போய் கேட்கலாம், அங்கே கிடைக்கும் கிடைக்காத போகும். ஆனால் ஆண்டவர் தாமதம் ஆனாலும் தவறாமல் ஆண்டவர் நமக்கு அனுப்பி கொடுப்பார். ஒருவேளை அனுப்பி கொடுக்காமலே போனாலும் கூட அது ஏதோ ஒரு நன்மையாகத்தான், நன்மைக்காகத்தான் இருக்கும். அதை நாம் பின்னாலே உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, ஆண்டவர் அருமையான வசனங்கள் வாக்குத்தத்தங்களை இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உன் சத்துருக்களை கீழ்ப்படுத்தினேன், உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயா, ஆண்டவரை நிலைத்திருப்பாயா, ஆண்டவரை விசுவாசத்தோடு பற்றிக்கொள், பிடித்துக்கொள். ஆண்டவரே நீதான் கதி, நீதான் எனக்கு எல்லாம், நீர் விட்ட வழி உம்முடைய சித்தமே என் சித்தம், அவ்வளவுதான் உன் சித்தம் என் சித்தம், அவ்வளவுதான், என்ன நடந்தாலும் சரிப்பா. ஆண்டவரே என்ன காப்போம், என்ன நடத்தும், என்ன ஆசீர்வது, என் குடும்பத்தை ஆசீர்வது. இவ்விதமாக ஆண்டவரத்தில் கேட்பீர்களா, கேளுங்கள். ஆண்டவர் உங்களை இந்த நாளில் உன் சத்துருக்களை கீழ்ப்படுத்தியிருக்கிறார், உனக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், அதை கொடுப்பார், விரைவிலே கொடுப்பார். ஆண்டவரோடு நிலைத்திருங்கள். கர்த்தர் நாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே நீர் இம்மட்டும் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்துக்காக, நான் வாக்குத்தத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருடங்களிலே எங்களுக்கு ஏற்பட்ட எத்தனையோ கஷ்டம், நஷ்டங்கள், பிரச்சனைகள், சத்துருக்களின் தீமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி சத்துருக்களை, எங்களுடைய சத்துருக்களை கீழ்மைப்படுத்தினீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வமே இப்போதும் எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டளையிடுவதாக நீர் சொல்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீட்டை நீர் கட்டிட போகிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்திலே, உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே எங்களுக்காக ஒரு வீட்டை, ஒரு வாசஸ்தலத்தை கட்டப்போகிறீர். இங்கு நாங்கள் செய்யும் நன்மைகளினாலே அதை வைத்து நீர் அங்கே கட்டப்போகிறீர், அதற்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் உம்மில் நிலைத்திருக்க உமக்காக இந்த உலகிலே வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்யும், உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004.
என்னுடைய இமெயில் ஐடி rev.jayasingh@yahoo.com revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.